ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிதும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ரொம்ப அருமையான சட்னி ரெசிபிங்க. இந்த முறையில் நீங்கள் சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா ரெண்டு மூணு இட்லி சாப்பிட்றவங்க கூட இன்னும் ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இந்த சட்னி நீங்கள் செய்து பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண நம்ம பாருங்கள். இப்போ வாங்க இந்த அருமையான சட்னி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் மேலே ஒரு கனமான கடாயை வச்சுருக்கேன். இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இல்லை மூணு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்க்குறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். மூணு கல் பூண்டு, காரத்துக்கு அஞ்சு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு மீதமான தீயிலே வச்சுட்டு வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது இதுக்கு தேவைக்கேற்ப அரை டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்து இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வந்துடுங்க. இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பதம் வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். நாலு பெரிய சைஸ் தக்காளி பழம் சேர்க்குறேன். தக்காளினுடைய அளவு வந்து கால் கிலோங்க. நல்ல பழுத்த பழமாக நாட்டு தக்காளியாக சேர்த்துக்குங்க. இப்போ சேர்த்து நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி ஆறணுந்தான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். தண்ணி விடாமல் சட்னியை கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிட்டு வரலாங்க. இப்போ சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு, ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன். இதுக்கு தாளிப்பு தாளித்து சேர்த்துக்கலாம். தாளிப்பு கரண்டில் அரை டீஸ்பூன் எண்ணெய், அரை டீஸ்பூன் கடுக்குளுத்தம்பருப்பு, ஒரு சிட்டி கிழவுக்கு பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்கு, இது எல்லாம் பொரிஞ்சதும் இப்போ சட்னியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேங்க. இந்த சட்னி பார்த்தீங்கன்னா தண்ணி விடாமல் கெட்டியாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். தண்ணி மிக்ஸ் பண்ண வேண்டாங்க. இந்த சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, குழிப்பணி அறுத்துக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுக்கு உடனே சட்னி நீங்கள் செய்து பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.